தமிழக சட்டமன்றத்திலே சென்ற கூட்டத்தொடரிலும் இந்த கூட்டத்தொடரிலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். 6 மாநிலங்களிலே இதுவரை நிறைவேற்றிருக்கின்றார்கள். தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலே இன்னும் ஓரிரு தினங்களிலே நிறைவேற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கணக்கெடுப்பு விஷயத்திலே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயத்திலே புதிதாக எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, பழைய நடைமுறையே இருக்க வேண்டும் என பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவித்து 15 மாநிலங்களுக்கு மேலாக ஒரு நல்ல அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்புகளிலும் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. நேற்று இந்த தனி தீர்மானத்தை நிராகரித்து விட்டதாக சொன்னதோடு இது சம்பந்தமாக யாரும் இனிமேல் பேசக்கூடாது என பேரவைத் தலைவர் சொல்கின்றார். இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கின்றது. இன்றைய கூட்டத்திலாவது ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிடுவார்களா என்பதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தக்கூடிய வகையில் சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் அணுகக்கூடிய வகையில் மிகப்பெரிய மக்கள் திரள் தலைமைச் செயலகத்தை நோக்கிய முற்றுகை போராட்டம் இப்பொழுது கலைவாண ரங்கத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கு அதிமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நானும், அதேபோன்று மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக தமீமுல் அன்சாரி, கருணாஸ், அதே போன்று தனியரசு அவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே எதையாவது தெளிவாக அறிவிப்பார்களா என்பதை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். நாளையோடு சட்டமன்றம் முடிய இருக்கின்றது. எதையுமே தெளிவுபடுத்தாமல் பொத்தாம்புடையாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வது, அமைச்சர்களை வைத்து பதில் சொல்ல வைப்பது என்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமாகும். இங்கே வண்ணாரப்பேட்டையிலே தனியழியை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே முதலமைச்சருடைய பதில் இருந்தது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த சட்டங்களுக்கு எதிராக, பாஜகவினுடைய கருப்பு சட்டங்களுக்கு எதிராக எங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டம் இருக்கின்றது. அங்கே முற்றுகை போராட்டத்திலே பங்கேற்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நானும் செல்கின்றேன். எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும் பங்கேற்க வருகின்றார்.